வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம மேவிக் மினியை வந்து எப்படி இண்டோரில் ஃப்ளைட் பண்ணுறது, இண்டோரில் எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டேபிளாக முதல்ல வந்து இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் கிடைக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளைமர் காம்போன்னு வந்து எல்லாமே ஒரு இந்த கேஸ் அப்புறம் ப்ரொப்பலர் கார்டு அதோடு சேர்ந்து கிடைக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கிட், ஸ்டாண்டர்ட் கிட்டில் வந்து வெறும் ட்ரோனும் இந்த ட்ரோனும் ரிமோட் கண்ட்ரோலரும் தான் கிடைக்கும். மூணு அந்த ஒயர் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கூட. அந்த மாதிரி ரெண்டு பேரும் இல்லை கிடையாது. நான் இப்போ ஃப்ளைமோர் காம்போ நான் வச்சுருக்கேன், ஃப்ளைமோர் காம்போ வச்சிருக்கனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த ஒயிட் பாக்ஸில் இந்த மாதிரி ரெண்டு ப்ரொப்பலர் கார்டு கிடைக்குது. இந்த ப்ரொப்பலர் கார்டு நான் என்ன பண்ணுவேன், ஃப்ளை பண்ணும்போது இண்டோரில் ஃப்ளை பண்ணும்போது இதை போட்டுப்பேன், போட்டுட்டு சி மோடில் வச்சு பறக்க வைப்பேன். அப்படி மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைமோர் காம்போ வச்சுருந்தேன். எல்லாருமே வந்து அமேசானில் இப்போ ஸ்டாண்டர்ட் கிட்டில் தான் வாங்கினாங்க, ஸ்டாண்டர்ட் கிட் தான் வச்சுருக்கீங்க. மோஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் கிட் வந்து இது கிடைக்காது, தனியாகவும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அமேசானில் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படியே இருந்தாலும் ரேட்டு அதிகமாக இருக்குது, 2000 ரூபா 3000 ரூபா மேலே இருக்குது. அது அவ்வளோ ஒர்த்தெலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது இது. அப்படி இருக்கும்பொழுது அது இல்லாமல் எப்படி நம்ம பறக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உள்ள. நான் இப்போ எனக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், ரைட்டில் ஒரு டேபிள், முன்னாடி இங்கே இருக்கிறது ஒரு டேபிள். நான் இங்கே சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த சேர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஃப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ட்ரோனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வேறு சென்சார் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் ஆப்ஸ்டக்கில் வர சென்சார், முன்னாடி போய் எங்கே இடிக்க போதுன்னா எங்கேயும் போயிட்டு வந்து ஒரு ஆப்ஸ்டக்கல் இருக்குன்னு போய் நிற்காது, போயிட்டு முன்னாடி அது எங்கே வந்து போய் இடிச்சிடும். நம்ம மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணோம். அப்படி இருக்கும்போது கீழே வந்து ரெண்டு விஷன் பொசிஷனிங் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த சென்சார் எதுக்குன்னா நம்ம டேக் ஆஃபும் லேண்டிங்கும் பண்ணுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு. டேக் ஆஃப் பண்ணும் போதும் கரெக்டாக பண்ணி ஒரு மீட்டர் மேலே நிற்கும், ஒரு மீட்டர் மேலே நின்றுருக்கும். அதே மாதிரி லேண்டிங் அப்பயும் வந்து ஃபாஸ்ட்டாக என்ன ஃபாஸ்ட்டாக வந்து இறக்கினாலும் கொஞ்சம் நேரம் கீழே நின்று லேண்டு தானா அப்படின்ட்டு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு பொறுமையாக இறங்கும். ரெண்டு சென்சார் பார்த்துருப்பீங்க, அதுக்கு சென்டரில் ஒன்று இருக்கும் ஒரு டாட் மாதிரி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா. கேமரா எதுக்கு, இதில் நமக்கு தான் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது. இது எதுக்கு கேமரானா, இது வந்து உள்ள நம்ம ட்ரோன் வந்து ப்ராசஸ் பண்ணணும் உள்ளே. ஸ்டேபிளாக நிற்கும் போது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி இவ்வளோ அழகாக ஒரே இடத்துல நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுதான் காரணம். அந்த கேமரா என்ன ஆகுனா கீழே வந்து நம்ம எங்கே இருக்கோ அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கொஞ்சம், அதாவது ட்ரோன் கொஞ்சம் ஷேக் ஆச்சுனாலும் திரும்பி லெஃப்ட்டில் போகுது அப்படின்னா அந்த ஃபோட்டோ ரைட்டில் இருக்குன்னா திரும்பி ரைட்லேயே வரும். அந்த இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கோ நிறுத்தி வைக்கிறோம்னா அந்த இடத்த கீழே ஃபோட்டோ எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு திரும்பி அது ஏதாவது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அசையும், ட்ரோன் வந்து ரொம்ப அசையமாக அப்படியே அப்படியே கல் மாதிரி நிற்காது, கண்டிப்பாக கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். அது எப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோலேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் போச்சுன்னா அந்த அல்காரிதம் படி ரைட் மோட்டார் கொஞ்சம் வேலை கொடு லெஃப்ட்டில் போகிறோம் அப்படின்னு அப்படி நிற்கும். அதே மாதிரி ரைட்டில் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா அந்த ஃபோட்டோ இல்லை லெஃப்ட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் அந்த ஃபோட்டோ அங்கே போ, ஃப்ரண்ட்டு போச்சுன்னா பேக், அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த ரெண்டு, அதுக்கு தான் அந்த உள்ளே இருக்க ஒரு சென்டரில் இருக்க ஒரு கேமரா, அப்புறம் ரெண்டு விஷன் பொசிஷனிங் சென்சார். அந்த விஷன் பொசிஷனிங் சென்சார் வந்து வெறும் ஹைட்டு மட்டும்தான், என்ன இது ஹைட் எங்கே இருக்குது, ஒரு மீட்டர் மேலே இருக்கா கீழே இருக்கா, அது லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் மட்டும்தான். அந்த கேமரா வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறதுக்கு அந்த கேமரா. அதே மாதிரி மோட்ஸ், எந்த மோடில் எந்த மோடில் பார்க்க வைக்கணும் இண்டோர் ஃப்ளைட்டில் அப்படின்னா மூணு மோட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட், பொசிஷன் மோட், சினிமேட்டிக் மோட். நிறைய பேர் வந்து பி மோடில் வைக்கலாம்ல, பொசிஷன் மோட்னா அதுதானே, பொசிஷன் ஒரே இடத்துல நிற்க வச்சு பண்ணணும்ல அப்படின்னு கேட்பீங்க. பொசிஷன் மோட் வந்து இண்டோர் ஃப்ளைட்டுக்கு கிடையாது. பொசிஷன் மோட் எங்கன்னா ஒரு அவுட்டோர்ஸில் ஒரு வெளியே வந்து பறக்க வைக்கிறோம் அப்படின்னும்போது, ஒரு சிக்னல் இல்லையோ, சிக்னல் இல்லாத ஒரு காலி இடத்துல, ஒரு மலை பிரதேசம் இல்லைனா அப்படின்னு கூட இல்லை, ஒரு ஓப்பனாக ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் அதிகமாக விட போகிறீங்க, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக விட போகிறீங்க, கொஞ்சம் டேஞ்சர், அந்த இடத்துலலாம் வந்து ஆளே இல்லாத இடம், எந்த இடமா இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பெரிய ஃப்ளைட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அப்போ பி மோடில் வச்சு சேட்டலைட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணுறேன்னா என்ன ஆகுனா இது இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். சேட்டலைட்ஸில் இருக்கும்போது இதோட இது பார்த்திங்கன்னா அக்யூரசி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீட்டர் தான். அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறேன் அப்படின்னா தூரமாக போயிடுச்சு, ரிட்டர்ன் டு ஹோம் பண்ணுறேன் அப்படின்னா அதே இந்த எங்கேருந்து எடுத்துச்சோ டேக் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்த வந்து மரப்பணம் எடுத்துக்கும், அந்த ஜிபிஎஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கும் இங்கே தான் எடுத்தது அப்படின்ட்டு. அதுக்கு பொசிஷன் மோட். மற்றபடி வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறதுக்குலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பி மோட்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ் மோட்லையும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து ஜாஸ்டிக்கோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பேக் அப்படிலாம் எல்லா பொசிஷனுமே சொல்கிறேன், எல்லா மூமெண்ட்டுமே ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். என்ன மோட்னா சி மோட்டில் வச்சு பண்ண போகிறீங்க, சினிமாட்டிக் மோட்டில் தான் உள்ள இண்டோர் ஃப்ளைட் வந்து எடுக்க போகிறீங்க. அப்படி பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும், அழகாக அந்த என்ன சொல்கிறது, அதே மாதிரி நீங்கள் ஒரே ரூமில் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஹாலில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி தான், ஹாலில் தான் அந்த இடத்துல தான் வைக்கணும் இண்டோர் ஃப்ளைட்னும் போது. வேறு ரூமுக்கு, அதாவது நான் இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு விடுறேன் அப்படின்னா வந்து சிக்னல்ஸ் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகுது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் வைஃபை, வைஃபைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெளியே ஒரு ரவுட்டர் வச்சுட்டு கதவு சாத்திரி உள்ளதிங்கன்னா ஒரு புள்ளி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது, ஆக்கிசிங் கிடையாது. மினி மேவிக் மினி 2 தான் ஆக்கிசிங் இருக்குது, அது வந்து முழுசாக வேறு மாதிரி இருக்கும். முதல்ல ட்ரோனே வந்து நம்ம ஒரு கண்ணு தெரியுற இடத்துலாம் விடணும், ஓப்பன் ஏரியாலே அப்படி தான் விடுறோம். ஒரு ரூம்லலாம் வச்சோம்னா அதுவும் ப்ரொப்பலர் கார்டு இல்லைன்னா கண்டிப்பாக பிளேடு இதுவாகிடும். நீங்கள் பக்கத்தில் தொட்டிங்கன்னா வந்து எனக்கு ஆரம்பத்துலேயே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ஆரம்பத்துலேயே ஒரு கையில் ஒரு வெட்டு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நாளே ரத்த இதோடு தான் எடுத்தேன் ட்ரோனை, ஃபஸ்ட் டைம் பறக்க வைக்கும்போது ரத்தம் கையில் வரும்போது அப்படி தான் ஒரு வெட்டு காய்ச்சோட தான் எடுத்தேன் ட்ரோனை. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தெரியும் இதோட பவர் என்ன அப்படின்ட்டு. அதனாலே வந்து என்னோடய ப்ரொப்பலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே இன்னும் நான் மாற்றலை, அப்படியே தான் இருக்கும்.
ஏன்னா முன்னாடி வந்து நிறைய ஹெலிகாப்டர் ஆர்சி ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்கோம், ஓடும் போது வேண்டே போய் ஏதாவது குச்சை விடுவோம், இல்லை அது உடையும், அந்த குச்சி உடையும், இல்லை ஏதாவது அந்த ப்ரொப்பல்லர் ஏதாவது உடையும் அப்படிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டுனாலே எனக்கு ஒரு வெட்டு வந்ததுனால அதுலேருந்து அதோட பவர் என்னன்னு தெரியும். இல்லை நம்ம என்னன்னாலும் அது தொடர்றதுக்கு பயப்படும், அந்த ப்ரொப்பல்லர் சுத்திச்சுனாலே பக்குனோம், என்ன தான் எத்தனை எத்தனை வாட்டி டேக் ஆஃப் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கணும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் போது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், சும்மா விளையாட்டுத்தனமெலாம் இருக்கக்கூடாது. ப்ரொப்பலர் கார்டு இருந்ததுனாவே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா செவத்தில் முடிச்சுன்னா நான் ப்ரொப்பலர் கார்டு போட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. ப்ரொப்பலர் கார்டு போடாமல் நான் கண்டிப்பாக செவத்தில் முட்டி காட்ட முடியாது, ஏன்னா ப்ரொப்பலர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இது கிடைக்கவும் மாட்டேங்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் கிட் வாங்கினவங்களுக்குலாம் ஸ்பேர் எப்படி இருக்கும்னு தெரியல, இருக்குது ரொம்ப அதிகமாக, ஒரு ஒன்றுமே இல்லை, அது இறகு மாதிரி இருக்குது, இது போய் 1000 ரூபா ஒரு பேருனா எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான். அதனால் பார்த்து ஓட்டணும். இண்டோர் ஃப்ளைட்டில் அப்போ சினிமேட்டிக் மோட் வச்சு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்கவங்க, அதாவது ஈவெண்ட்ஸ்க்கு எடுக்கிறவங்கலாம் வந்து மேவிக் மினி வந்து இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, இல்லை அமேசானில் சாதாரணமாக அதில் தான் வாங்குறாங்க. உண்மையிலே வந்து அது நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிற ஃபுட்டேஜ் அப்படிலாம் எடுக்கிறோம், கல்யாணம் இல்லை ஒரு ஈவெண்ட் எதுக்கோ ஒன்று ஆல்பம் சாங் எதுக்குன்னு எடுத்தாலுமே 4K வந்து எடுக்கும் போது எடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவுட்புட்டில் வந்து 1080p தான் நம்ம மோஸ்ட்டாக வியூவர்ஸ் பார்க்குறது வந்து 1080p தான் பார்ப்பாங்க. யூடியூப்லேயும் சரி இல்லை எந்த இது வந்தாலும் 1080p தான், ஒரு டிவிலேயே போட்டிங்கனாலும் அது 4K டிவியாக இருந்தால் தான் அது 4K எடுக்கும். சாதா டிவிலெலாம் வந்து சாதாரண ஒரு பென்ட்ரைவ் போட்டு பண்ணுறதுலாம் 1080p தான் எடுக்கும். அதனால் 1080p 60 ஃப்ரேம்ஸ் இதில் இருக்குது. மேவிக் மினி 2 தான் 4K கொடுத்துருக்காங்க, அது இன்னும் இந்தியாவுக்கு வரல, அதை பற்றிலாம் வருங்காலங்களை பேசலாம். இப்போ வந்து மேவிக் மினி 1 சொல்கிறேன், இதில் வந்து 2.7K இருக்குது. 2.7K வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா 30 ஃப்ரேம்ஸ்ன்னு போது அது அந்த ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கு, ஆனால் அது ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு நின்று 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 அப்படியே ஒரு மாதிரி போகும். 60 ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், என்ன தான் அந்த பிக்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஸ்மூத், நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிவிலையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்க்குறீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா அது வீடியோ அது ஒரு மாதிரி இருக்கேன்னு தான் தெரியும் 2.7K. அதனால் நீங்கள் 1080p போது நிறைய ஈவெண்ட்ஸ் எடுக்கிறவங்கலாம் வந்து இது வாங்குறாங்க, நல்லது தான், சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளைமோர் காம்போட வாங்கினீங்கன்னா இன்னும் சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் ஈவெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு பெரிய ஹாலில் பார்ட்டி எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரொப்பலர் கார்டு போட்டு பண்ணிங்கன்னா ஏதாவது சின்ன குழந்தைங்களோ இல்லை எங்கேயோ நீங்களே கூட எங்கேயாவது ஒரு 2 பேர் போகிறாங்கன்னா நடுவில் பறக்க விட்டிங்கன்னா டேஞ்சர் தான். இது இல்லாமல் ப்ரொப்பலர் கார்டோட ஒரு ஃப்ளைமோர் காம்போ வாங்குங்க, அப்படி இல்லைனா எங்கேயாவது ஒரு லோக்கல் ஸ்டோர்லேயோ எங்கேயோ கிடைக்குது ப்ரொப்பலர் கார்டு கிடைக்குதுன்னா தரமாக தனியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டியாளுக்கோ இமே இதுக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி யூஸ் அவ்வளோதான். இப்போ எப்படின்னு இப்போ நான் பறக்க வச்சு காட்டுறேன் சினிமாட்டிக் மோடில். ஃபஸ்ட்டு அப்புறம் காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ண சொல்லுவோம், காம்பஸ் அப்புறம் ஐஎம்யு எரர்னு வரும், ரெண்டுமே வந்து நீங்கள் காட்டுதோ இல்லையோ ரெண்டுமே ஒரு வாட்டி கேலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுனா இப்போ காட்டுறேன். கேலிப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இரும்பு நம்ம கண்டிப்பாக ஃப்ளோரில் வந்து அடியில் வந்து கான்க்ரீட்டில் இரும்பு இருக்கும், இல்லை நீங்கள் இப்போ நான் வச்சுருக்கேன் எங்கள் டேபிள் அது கீழே கபோர்டில் ஏதாவது இரும்பு பொருள் இருக்கும், அதனால் அதோட மேக்னெட்டிக் அந்த இது காம்பஸ் வந்து கொஞ்சம் இதுவாகும். காம்பஸ்னால் ஈஸ்ட் வெஸ்ட் எந்த டைரக்ஷன்றது ரொம்ப முக்கியம் காம்பஸ் இந்த ட்ரோனுக்குலாம், அதுவும் இண்டோரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னும் போது நீங்கள் காம்பஸ் ஒரு வாட்டி கேலிப்ரேட் பண்ணுங்கள், ஒரு ஒரு ஃப்ளைட் அப்பவுமே வந்து கேலிப்ரேட் பண்ணிவிட்டு இடுங்க, டேக் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நான் சினிமாட்டிக் மோடில் வச்சு நான் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு காம்பஸ் கேலிப்ரேஷன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவேன், நம்ம எடுக்க போகிறோம். இப்படி வரும், இப்படி வரும், காம்பஸ் கலெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். அடுத்து ஐஎம்யு, அடுத்து ஐஎம்யு கேலிப்ரேட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது முதல்ல எனக்கு எப்படி காட்டுது பாருங்கள் ஸ்க்ரீனில். இந்த மாதிரி ட்ரோனை முதல்ல மடிச்சுக்கிறேன், ஆன் பண்ணிட்டு தான் மடிக்கிறேன். இப்படி அது டிடெக்ட் பண்ணுறோம் கரெக்டாக அந்த பொசிஷனில் தான் வச்சுருக்குமா அப்படின்ட்டு. இப்போ 95 96 ஆகிடுச்சு. இப்போ கவுத்து வைக்க சொல்லுது, கவுத்து வச்சுட்டேன், அதுவும் டிடெக்ட் ஆகிடுது. அது டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் அது ஆனதுக்கப்புறம் வெர்டிகலாக ரீஸ்டார்டிங் ஏர்கிராஃப்ட்னு வரும். இப்போ வந்து சி மோடில் வச்சுருக்கேன் சினிமேட்டிக் மோடில்.
பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பொறுமையாக திருப்புறம் பாருங்கள், லெஃப்டில் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம அடியில் இருக்க ஒரு கேமரா சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கேமரா என்ன போஸ்ட் பண்ணோம், போஸ்ட் எடுக்க போகுது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழே அந்த ஒரு டைல்ஸ் பாக்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு பாருங்கள், அந்த ஒரு டைல்ஸை விட்டு நவராது, கொஞ்சம் பேக்கில் போச்சு அப்படின்னா அந்த மோட்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு மோட்டருமே அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணும். பாருங்கள் இப்போ நான் ஃபுல் ஃபோர்ஸில் நான் இது பண்ணுறேன் பாருங்க, இப்போ நான் கொஞ்சம் ஹைட் போயிட்டு ஃபுல் ஸ்போர்ட்ஸில் கீழே கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் பார்க்கும். ஒரு செகண்ட் நின்றுது பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் நின்றுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த விஷன் பொசிஷனிங் சென்சாரோட வேலை. கரெக்டாக அது லேண்டு தானா அப்படின்ட்டு அதை உறுதிப்படுத்திட்டு தான் அது கீழே லேண்ட் ஆகும். இப்போ ப்ரொப்பலர் கார்டு போட்டு நான் டேக் ஆஃப் பண்ணுறேன் சி மோடில், அதே சி மோடில் தான் இருக்கிறேன். அதே சி மோட்ல தான் வச்சுருக்கேன், மோட்டரோட சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கும். உங்களுக்கு இதில் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல, அப்போ லைட்டாக இருந்தது, இப்போ வெயிட் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் பாருங்கள் முன்னாடி போய் செவுத்தை இடிக்க போகிறேன். பாருங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இல்லை அந்தளவுக்கு. நான் இப்போ கேமராவை டவுன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்போ நான் நிறுத்திட்டேன், ஸ்டேபிள் தான் இருக்குது, இருந்தாலும் பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும், சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும். இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இந்த ப்ரொப்பலர் கார்டு போடுறதால. திரும்பியும் பண்ணுற பாருங்கள், போயிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் கொடுக்குறேன், ஒரு செகண்ட் பாருங்கள், ஒரு செகண்ட் வேணுச்சு, அவ்வளோதான்.